நான் வந்து திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தாலுகா சமுத்திராப்பட்டி கிராமம். நான் வந்து டாம்கோ நிறுவனத்துலேருந்து வந்து இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நான் வந்து ஒரு சின்ன ஒரு விவசாய குடும்பத்தை சேர்ந்தவன். நான் வந்து வெளியில் இருக்கி இருந்தாலும் என்னுடைய விவசாயத்துக்கு வந்து இந்த வண்டி தேவைப்படுது. இன்றைக்கி வந்து விவசாயத்துக்கு வந்து ஆட்கள் கிடைக்கல, அதனால் வந்து இதெல்லாம் எல்லாம் கம்பேர் பண்ணி நான் வந்து இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். பணம் கட்டி எல்லாமே நிறுவனத்துலேருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்திருந்தேன். நேற்று வந்து இந்த கரை போட்டேன். இந்த கரை போடுறதுக்கு குறைஞ்சது ஒரு 10 பேர் விடணும். 10 பேர் விட்டால் கூட இந்த மாதிரி ஒரு கனமாக ஒரு மண் போட மாட்டாங்க. நான் போட்டு முடிக்கையில் சின்ன ஒரு வண்டியில் ஒரு ப்ராப்ளம் வந்துருச்சு. அந்த ப்ராப்ளத்துக்கு வந்து டாம்கோ நிறுவனத்தில் அந்த டெனிலுங்கிற பையன்கிட்ட வந்து இந்த மாதிரி என்னுடைய வண்டியில் ஒரு சத்தம் வருது அப்படின்னு சொல்லி இன்ஃபார்ம் பண்ணியிருந்தேன். அப்போ அந்த பையன் வந்து சொல்லியிருந்தாப்புல என்னுடைய கம்பெனியில் வந்து சர்வீஸ் டீம்னு இருக்காங்க, அந்த டீம் அனுப்புகிறேன், அந்த டீமுக்கு வந்து உங்களுடைய வண்டியில் என்ன ப்ராப்ளம் அதை மட்டும் எங்களுக்கு அப்டேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து நான் வீடியோ பிடிச்சி அனுப்பிச்சிருந்தேன். நேற்று ஒரு சாயங்காலம் 5 மணிக்கு அப்டேட் பண்ணியிருந்தேன். நாளைக்கு காலையில் உங்களுக்கு கண்டிப்பாக எங்கள் சர்வீஸ் டீம் வந்து உங்களுடைய பிரச்சனை எல்லாமே சரி பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி சர்வீஸ் டீம் நீங்கள் வந்துருக்கீங்க, வந்தீங்க பண்ணீங்க, அந்த இடத்துல என் வண்டி இருந்துச்சு, அந்த இடத்துல 2 மணிக்கு உங்களுடைய வேலை அந்த வேலை எல்லா வேலையும் பார்த்து சார் உங்களுக்கு இன்னும் என்னென்ன ப்ராப்ளம்னு சொல்லி கேட்டீங்க, எல்லாத்தையுமே நான் அப்டேட் பண்ணி எல்லாமே சரி பண்ணி இந்த குழி வந்து இப்போ நோண்டியிருக்கீங்க. இந்த குழி இங்கே நோண்டியிருக்கீங்க. இந்த குழி நோண்டிட்டு அங்கேருந்து போகிற அங்கே ஒரு 2 தினம்பளை குழி நோண்டியிருக்காங்க. இந்த ஒரு குழி ஒரு 5 அடி ஆழம், ஒரு அகலம் வந்து ஒரு 3-4 அடி நோண்டிட்டு இந்த வண்டியை வந்து இன்னமும் நாங்கள் ஆப்ரேட் பண்ணுவோம், பண்ணி பார்த்துக்கிட்டே எங்கள் திருப்தியாக இருந்தால் தான் நாங்கள் விட்டுட்டு போவோம் அப்படின்னு சொல்லி இந்த சர்வீஸ் டீம் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த சர்வீஸ் டீம் வந்து அருமையாக அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. விவசாயத்தை சார்ந்த நடுத்தர மக்கள் விவசாயிகள் வந்து கண்டிப்பாக அந்த கம்பெனி டாம்கோ நிறுவனத்துக்கு வந்து கண்டிப்பாக ஆதரவு விடுங்க. மென்மேலும் நம்மளுடைய நாட்டில் விவசாயம் செழிக்கணும்னால் கண்டிப்பாக ஆதரவு விடுங்க, ஆதரவு விடுங்க. உங்களை வந்து கையெடுத்து கும்பி கேட்டுக்கிறேன். இந்த வேலை பார்த்ததுக்கு ஒரு எனக்கு ஒரு 7-8000 ரூபா வந்துருக்கோம். ஜஸ்ட்டு ஒரு 600 ரூபாய்க்கு தான் ஜஸ்ட்டு வெறும் ஒரு 6 லிட்டர் டீசல் மட்டும் போட்டிருக்கேன். அந்த வேலை பார்த்துருக்கேன், பண்ணியிருக்கேன். சின்ன ஒரு ப்ராப்ளம் அந்த கம்பெனியில் இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அதுக்கு தகுந்த அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் கொடுத்து வண்டியை வேளாத்து கொடுத்து இந்த பாருங்கள் இந்த வண்டி வந்து நிற்குது, நல்லா வேலை பார்த்துருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. இன்னும் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் நாங்கள் வந்து பண்ணித்தரோன்னு சொல்லியிருக்காங்க. வெரி குட்டான என்னுடைய சகோதரர்கள்.